நாம இதில ப்ளே பண்ணுவோம். அந்த வானத்திலே அந்த நேரத்திலே வந்த பறவை போல அதன் கானத்திலே விழியோரத்திலே மின்னும் கனவை போல நெஞ்சும் தென் திசை காற்றினில் மிதக்கிறது வண்ண இறகை போல அந்த வானத்திலே நீ இருந்தா நான் ஜெயிக்கவே மாட்டேன்.
ஜெயிச்சாதான் என் டாடி என் கூட பேசுவாரு. ப்ளீஸ் நீ உன் பேர் எடுக்க சொல்ல. நீ என் டாடி கூட பேசுறல, அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. நீ கலந்துக்காத ப்ளீஸ். சரி, நீ கலந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. நீ இவகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க, ஒரே உனக்கு நீ வெளிய போகணும்ல மம்மி. நீ இவகிட்ட கெஞ்சி ஜெயிக்கிறதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஸ்ருதி, உன்னோட போட்டி இவ கூடதான். இவளை நீ ஜெயிக்கணும். இவளை நீ ஜெயிக்கிறது தான் உனக்கு சக்சஸ். இவ்வளவு ஜெயிக்கணுங்கிறது இங்க இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கிற மாதிரி, உன் டாடிய ஜெயிக்கிற மாதிரி. இத பாரு, யாரு எதிரியோ அவங்க எதிரிதான். புரியுதா? எதிரினா எனிமி. எனிமி கிட்ட கெஞ்சி ஜெயிக்க கூடாதே முட்டாள். இவ கேட்டா நீயும் சரின்னு சொல்ற. நீ விட்டு கொடுத்து இவ ஜெயிக்கணுமா? நீ போட்டியில கலந்துக்கணும். உன்னை கண்டிப்பா இவ ஜெயிப்பா. ஜெயிக்க முடியலனா தோத்து போறத நான் ஒத்துக்குவேன். ஆனா நீ விட்டு கொடுத்து இவ ஜெயிக்க வேண்டாம். பாட்டு கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி இவள ஜெயிக்க முடியாதா? ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? சாரி மம்மி, நான் கேட்டது தப்புதான். நான் பாடியே இவள ஜெயிக்கிற. ஜெயிக்கணும், ஜெயிக்கிற. புரியுதா? ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பிரச்சனை? மல்லிகாவ வண்டியில பக்கத்துல பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. அதான் எங்கேயாவது கண்ணில் பட மாட்டாளான்னு போய் தேடிட்டு வர்றேன். எங்க போயிருந்தீங்க? நாம பார்த்த கோயில் பக்கமா போனேன். ஒருவேளை தினமும் கோயிலுக்கு வர்ற பழக்கம் இருக்குமோன்னு நினைச்சுதான் அங்கேயும் போய் தேடினேன். ஆனா அவ எங்கேயுமே தென்படல. சாப்பிட்டீங்களா? டைம் என்னாச்சு, இன்னும் சாப்பிடலங்கிறீங்க? மனசு சரியில்லையா? மல்லிகாவை உடனே பார்க்கணும்னு மனசுல ஒரு பிடிவாதம். ஊர்ல பார்க்கறவங்க முகத்துல எல்லாம் எப்படியாவது தங்கச்சியோட முகம் தெரிஞ்சிடாதான்னு நான் போற இடத்துல எல்லாம் தேடுறேன்.
கடவுளுக்கு எப்பதான் இறக்கம் வருமோ தெரியல. சரியா, கவலைப்படாதீங்க, மல்லிகா கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க எப்படி ரோடு ரோடா கஷ்டப்பட்டு அலையறதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு தானே கிளம்பி வந்தோம், மல்லிகாவை கண்டுபிடிப்போமான்னு பாப்போம். வந்துட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க போனீரு? டெய்லி காலையில காணாம போயிடுறீரு, திரும்ப சாயந்தரம் தான் வரீரு. நானும் கேட்கணும்னு நினைச்சேன், அப்படி எங்க போயிருந்தீங்க? அது மல்லிகாவை தேடி அப்படியே நடந்தே போய் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு வந்திருக்காரு. நடந்து கண்டுபிடிக்கிற ஊரா இது? இது எவ்வளவு பெரிய ஊரு, இதுல எப்படி கண்டுபிடிப்பிய? நடந்து கடக்க முடியாத தூரம் எதுவும் இல்ல சொல்லணும். பாப்போம். அட, வணக்கம் முரளி சார். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. அப்புறம் அடுத்த வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வணக்கம். வாங்க அம்மா. யாருக்கு அது தெரியலையே. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. யாருக்கு அது தெரியலையே. நந்தினி, சார் யார் தெரியுதா? எனக்கு சரியா தெரியலங்க. ப்ரொடியூசர் பேர் சுரேஷ்குமார். அவர் பையனை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு சொன்னல, அவருதான். ஆமா ஆமா, சொன்னீங்க, மறந்துட்டேன். இவரு நந்தினியோட அண்ணன். வணக்கம். வணக்கம் சார். அவங்க அண்ணி. வணக்கம். என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்? ஒண்ணு இல்ல, கார்த்திகையும் அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள் சக்தி, அவளையும் வச்சு ஒரு டூயட் பாட வைக்கணும்னு ஆசை. நம்ம படத்துல அப்பா பொண்ணு பாடுற மாதிரி ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்க இவங்க ரெண்டு பேரும் பாடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சக்தியோட பாட்டு வீடியோவை அவர் பேஜ்ல போட்டிருந்ததை நான் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் புக் பண்ணலாம்னு வந்தேன். சக்தி சினிமால பாட போறாளா? ஆமா, அதுக்குதான் புக் பண்ண வந்திருக்காரு. ஐயோ, அதுவும் கார்த்திக் சார் கூட சேர்ந்தா? ஐயோ, ஆல்பம் காம்படிஷன் வின் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய சான்சஸ்லாம் வந்தது. நாங்க தான் அவ படிப்ப கெடுக்க வேண்டாமேனு எங்கயுமே அனுப்பல. எனக்கு அப்படி சொல்லிட கூடாது. ஐயோ, உங்கள்ட்ட போய் அப்படிலாம் சொல்ல முடியுமா? டூயட் அம்ல டூயட். நான் கார்த்திக் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். ஓ, அவர்தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாரு. ஓஹோ. கார்த்திக் வீட்டுல இருக்காரா சார்? நந்தினி இருங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். இல்ல இல்ல, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சக்தி மட்டும் இப்போ வீட்டுல இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்கா. பரவாயில்ல, ரெக்கார்டிங் டைம்ல பாத்துக்கலாம். ஓகே. வாங்க கார்த்திக் சார், வாங்க. ஓகே, தேங்க்யூ. பேசிட்டீங்களா? விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், இவருக்கும் ஓகே தான். ஏய் அண்ணா, நீ சக்தியும் பாடினா அது சந்தோஷம் தானே? அதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இல்ல இல்லண்ணா, சக்தி மேல உங்களுக்கு தானே உரிமை இருக்கு, உங்களை கேட்காம எப்படி முடிவெடுக்க முடியும்? இதான் கார்த்திக், இதை நீங்க வாங்கிக்கணும்.
இல்ல அண்ணங்கிட்டே கொடுங்க. ஓகே, இந்தாங்க முரளி. தேங்க் யூ சார். நந்தினி கிட்ட கொடுறா. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டிங் உடனே வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆடியோ லான்ச் பண்ணணும். அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. அது காம்படிஷன் வருது இல்ல, ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணிக்கலாமே. சரி, அப்போ நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். ஆ, அப்படியே செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த கதை வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்குமான ட்ராவல். அதை நீங்களும் பாப்பாவும் பாடணும்னு மியூசிக் டைரக்டர் ஒரே பிடிவாதம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வீக்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, குட் லக். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே முரளி சார், வரமா. வரமா. சக்தி சினிமாவில் பாட போறா, அதுவும் இவ்வளோ பெரிய ஆளு கூட. ஐயோ முருகா, மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஹே ஸ்ருதி, கிராண்ட்பா, கீப்பிங் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். ருக்மிணி, எனக்கு ஒரு காஃபி கொடுக்குறியா? எடுத்துட்டு வரேன் காது ரெடி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன காது, என்னாச்சு? ஒண்ணு இல்ல டாடி. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல. ஸ்ருதி நீ சொல்லு, மம்மிக்கு என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் டிஷ்யூம் டிஷ்யூமா? அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க, ஏன் கூட பேசல? நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். பெரியமா கொடுத்தாங்க. பெரியமாவா? ம், பெரியமா தான் கொடுத்தாங்க. இந்தாங்க காதுரடி காஃபி. அதுக்குள்ள காஃபி போட்டியா? நீங்க வருவீங்கன்னு சுகுணா கிட்ட காஃபி போட்டு வைக்க சொன்னேன், அவ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இவளுக்கு சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு டைம் இல்லையா? ஏன் காது, நீ கொடுக்கலையா? இல்ல. இவளுக்கு எதுக்கு நந்தினி சாப்பாடு கொடுக்கணும் டாடி? இவ எதுக்கு அவகிட்ட போய் சாப்பிடணும்? பசிச்சா என்கிட்ட கேட்கணும், இல்ல மம்மி கிட்ட கேட்கணும். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா பசிக்கு உங்க ரெண்டு பேருக்கு தெரியாதா? நீயே அவ கொடுத்தா சாப்பிடுற, வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன், டாடி தான் சாப்பிட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உன் டாடிக்கு வர வேலையே இல்ல, அப்பதானே காதம்பரி சாப்பாடு கொடுக்கல, உன்னை சரியா வளர்க்கலன்னு குறை சொல்ல முடியும்? காது, உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம எப்படி உட்கார்ந்து இருக்க? ஒண்ணும் இல்ல டாடி. என்னாச்சுன்னு சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல காது ரெடி, ப்ரொடியூசர்னு ஒரு ஆளு வீட்டுக்கு வந்திருந்தான். ப்ரொடியூசரா? யாரு? ஏதோ சுரேஷ் குமாரோ ரமேஷ் குமாரோ எவனோ ஒருத்தன் வந்தான். சரி, கார்த்திக் பாட்டுக்கு புக் பண்ண வந்திருந்தான். சினிமாலயா? பின்ன சீரியல்லையா? ஏய், சினிமாவா கச்சேரியான கேட்ட? சினிமாலதான், சினிமாலதான். அதுக்கே இங்க வரணும், ஆபீஸ் போய் பார்க்க வேண்டியதானே? இங்க வந்தா தானே டாடி நமக்கு தெரியும், அப்பதானே நம்மள டென்ஷன் பண்ணி பார்க்க முடியும். புரியல காது? காதுரடி,
புக் பண்ண வந்தது கார்த்திக் மட்டும் இல்ல, கார்த்திகையும் சக்தியையும் சேர்த்து தான். ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் படத்துல டூயட் பாடணுமா? என்ன வாட்டு, உன் டாடி சக்தி கூட சேர்ந்து சினிமால பாட போறாரு. ஏற்கனவே ஆல்பம்ல ஜெயிச்சப்போ அப்படி வந்த சான்ஸை தான் உன் கிராண்ட்பா தள்ளி விட்டுட்டாரு. ஆனா இந்த தடவை அதெல்லாம் முடியாது. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, அட்வான்ஸ். அட்வான்ஸ வாங்கிட்டு மாத்தி மாத்தி குடுக்கறதென்ன, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறது என்ன? அண்ணனும் தம்பி அப்படி கொஞ்சிக்கிறாங்க. இப்ப இவங்கள கொஞ்சத்துக்கு இன்னும் ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சக்தியோட அத்தையும் மாமனும் தான். பாக்க முடியல. மம்மி நிறுத்துறியா? இதெல்லாம் பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. பாட போறாங்கன்னு கேட்டதுக்கே ஸ்ருதியோட முகம் எப்படி அடிச்சுன்னு பாருங்க. இதே பாட்டு ரெக்கார்ட் ஆகி வந்தா 24 மணி நேரமா அதை போட்டு நம்மளால இரிட்டேட் பண்ணுவாங்க. காம்படிஷன் முடிஞ்சதும் தானே ரெக்கார்டிங், அது வரைக்கும் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள எப்படி வேணாலும் மாறலாம். அவங்க நடக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படட்டும், ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பாட மாட்டாங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. உங்கள் ஸ்டார் விஜய்.